श्रीशैलेश दया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतेन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरम् செம்மை திருவாய்மொழி பிள்ளை பாதங்களே உற்றனன் செம்மை உழுதலாவிவை உண்மை என்று கட்டனன் கோயில் முகிலை பெற்றனன் இங்கு அடியே இனிமேல் இனிமேல் ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுறையே நகா குரு பாதாம்புதம் தியாயேது என்று ஒரு பிரமாண வாக்கியம் தெரிவிக்கிறது ஆச்சாரியனுடைய திருவடைத்தாமர்களை சிஷ்யனானவன் எப்போதும் தியானித்து கொண்டிருக்க கணவன் என அந்த வாக்கியம் காட்டுகிறது போலவே சுவாமி திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருமேனியழகை எப்போதும் தியானித்து அவரான சுவாமி மணவாள மாமனிகளை புகழொன்னுமில்லாத அடியேன் சரணமாக பத்தினேன் என்று கோயில் கந்தாடை அண்ணன் தாம் அருளி செய்த மணவாள மாமணிகள் கனியொண் சிறுத்தாம்பிலே முதற்பாசரத்திலே அருள் செய்தார் என்று நேற்றைய தினம் நாம் அனுபவித்தோம் தற்போது இரண்டாம் பாட்டை அனுபவிக்கவிருக்கிறோம் மணவாள மாமுனி பொன்னடிகள் பாறில் தனித்த அடியேன் சரணன்னு பத்தினனே என்று மணவாள மாமனிகள் திருவடிகளை பத்தினதாக தெரிவித்தாரே மணவாள மாமனிகளுடைய திருவடிகளை பத்துவதற்கு காரணம் என்ன என்ன நமக்கு உரைத்தாக வேண்டுமே அதற்காக பார்க்கிறார் அண்ணன் மணவாள மாமணிகள் திருவடிகளை பற்றுவதற்கு காரணம் சொல்லுவதற்காக முனைந்தார் அப்போது அவருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது மணவாள மாமணிகளை சரணமாக பத்தினோம் சரி ஆனால் அந்த மணவாள மாமணிகளுக்கு உகப்பு ஏற்படும்படியாக நாம் இருக்க வேண்டுமே ஒரு ஆச்சாரியர் இருக்கிறார் அவரை போய் நாம் சரணமாக பத்துகிறோம்னா அவரிடத்திலே பக்தி எவ்வளவு நமக்கு இருக்கிறதோ அதை போலவே அவருடைய ஆச்சாரியரிடத்திலேயும் நமக்கு இருக்க வேண்டும் நம்ம ஆச்சாரியனோட நம்ம பக்தி பிரபத்திகளை எல்லாம் நிறுத்தினுடனும் அவருடைய ஆச்சாரியன் அளவுக்கு அவையெல்லாம் போக வேணும்னு அவசியமில்லை அப்படின்னு நாம் இருந்து விடவே கூடாது அப்படி இருந்தோமேயானால் அந்த ஆச்சாரியனுக்கு நம்மாலே உகப்பு ஏற்படாது என்னிடத்துல எப்படி நீ பக்தி பண்றியோ அது மாதிரி என்னுடைய ஆச்சாரியனிடத்திலேயும் நீ பண்ண வேணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் கிடையாது மத்தொண்ணு இந்த கண்ணின செலுத்தாம்பினுடைய தனி நிலையே நாம் அனுபவித்தோமே ஒரு ஆச்சாரியன் நமக்கு உபதேசங்களை பண்ணுகிறாரே ஆனால் தான் ஆச்சாரியன் என்கிற எண்ணத்தோடு பண்ணுபவரே கிடையாதவர் அவர் வேற என்ன பண்ணிட்டு இருக்கார் என்னால் நம்ம போலவே நம் ஆச்சாரியனுக்குத்தான் இவனும் சிஷ்யன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தானே நமக்கு பண்ணுகிறார் அப்போது அந்த ஆச்சாரியனுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் நம்முடைய ஆச்சாரியனிடத்திலேயும் இவன் பக்தி செய்ய வேணும் அப்படிங்கிறது தானே அந்த ஆச்சாரியனுடைய மனோரம் அதனாலே இப்போது மணவாழ மாமனிகளை நாம் சரணமாக பத்தினோம் அதைப்போலவே திருவாய்மொழி பிள்ளையையும் சரணமாக பத்துவோம் அப்போதுதான் நமது ஆச்சாரியனாகிற மணவாழ மாமனிகளுடைய திருவுள்ளம் குளிரும் என்று ஆராய்ந்து திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடிகளை சரணமாக பற்றி தாம் முதல் பாசுரத்திலே மாமணிகள் திருவடிகளை பற்றினதற்கு காரணம் என்னவென்பதை இரண்டாம் பாட்டில தெரிவிக்கிறார் பற்றினன் செம்மை திருவாய்மொழி பிள்ளை பாதங்களே ஊற்றனன் செம்மறை உள்ளதெல்லாம் இவை உண்மையென்றே கற்றனன் கோயில் மணவாள மாமுனி கார்முகிலே பெற்றனன் இங்கடியேன் இனிமேல் பிறவாமலுக்கே என்று இரண்டாம் பாட்டிலே தெரிவிக்கிறார் பற்றினன் செம்மை திருவாய்மொழி பிள்ளை பாதங்களே திருவாய்மொழிப்பிள்ளை பாதங்களே பற்றினன் அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடிகள் எப்படி இருக்கின்றன அவர் செம்மை பாதங்கள் ஒத்த திருவடிகள் சிவந்திருக்கக்கூடிய திருவடிகள் அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடிகளை பற்றினேன் அப்படின்னு முதலிலே தெரிவிக்கிறார் அப்படி பற்றினேன் அதற்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டா உற்றனன் செம்மறை உள்ளதெல்லாம் இவை உண்மையென்றே கற்றனன் உற்றனன் என்ன ஊற்றம் ஏற்பட்டதுங்கிறார் ஊற்றம்னா ஆர்வம் செம்மறை உள்ளதெல்லாம் செம்மறை செம்மையுடைய மறை இவிடத்திலே செம்மைனா என்ன அர்த்தம் நேர்மையான வேதங்கள் உண்மையே உரைக்கக்கூடிய வேதங்கள்னு அர்த்தம் ஏன்னா வேதங்கள்னா என்ன ஸ்ருதிஸ்மிருத்திரும் அமைவாக்யான்னு எம்பெருமானை தெரிவிக்கிறானே இப்போ வேதங்கள்னா எம்பெருமானுடைய திவ்ய ஆக்ஞை அதனாலே இவை எல்லாம் உண்மையானதுதான் உண்மையானது தானே வேதம் எப்போதும் வேதம் சத்தியமானது தானே சொல்லும் அதனால செம்மறை உள்ளதெல்லாம் வேதங்கள் உள்ளதெல்லாம்னு சொல்கிறார் இப்போ நாலு வேதத்தையும் படிச்சுட்டாரானா அவரை பொறுத்த வரைக்கும் நாலு வேதம் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது வேதத்தை தாண்டி எத்தனை சாஸ்திரங்கள் இருக்குன்ன அருளிச்செயல் இருக்குன்னு அருளிச்செயலுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எல்லாமே இந்த செம்மறை உள்ளதெல்லாம்னுங்கிறதுக்குள்ளே அடங்கும் அப்படி செம்மறை உள்ளதெல்லாம் இவை உண்மையன்னே கத்தனன் ஏதோ பிராமணனாக பிறந்துட்டேன் வேதம் படிக்கணும் சிவைஷ்ணவன் ஆயிட்டேன் அருள் செயல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாமல் இவையெல்லாம் உண்மையானவை அப்படின்னு படித்தேன் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்குனவே நமக்கு ஆயிரம் மாதாபிதாக்கள் ஒருத்தனுக்கு இருந்தாலும் அத்தனை பரிவோடு இருப்பார்களான்னு தெரியாதான் இது ஒரு சாஸ்திர வாக்கியமே சொல்றது அதனாலே இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன அப்படிங்கிற எண்ணத்தோடே படித்தேன் உத்தனன் அவ்வளவு ஆர்வத்தோடு படித்தேன் செம்மர உள்ளதெல்லாம் அவை உண்மையன்னே கத்தனன் இப்போ இது ரெண்டுத்தையும் எதுக்காக முதலிலே சொல்லுகிறார் மணவாள மாமணிகளுடைய பிரீத்திக்கு அனுகுணமாக திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருப்படிகளை பத்திரேன் ஏனென்னால் மணவாள மாமணிகளுக்கு அவர்தான் ஆச்சாரியன் அடுத்தபடியாக செம்மர உள்ளதெல்லாம் இவை உண்மையன்னே கத்தனன் யாரோ மணவாள மாமணிகளிடத்திலே கைங்கரியம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக போகணும்னா அதுக்கேற்ற யோக்கியத்தை எல்லாம் சம்பாதிச்சுக்கணுமே சரி நாம் கொஞ்சம் நிறைய சாஸ்திரங்கள் அருள் எல்லாம் படித்து கொண்டு போனோமே ஆனால் இவர் நமக்கு எல்லா கைங்கரங்களும் பண்ணுவதற்கு யோக்கியத்தை உடையவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இவைகள் எல்லாவற்றையும் படித்தேன் அதுக்கப்புறம்தான் அண்ணன் யோசித்து பார்க்கிறார் கோயில் மணவாளவாமணி கார்முகிலை பெத்தனன் அவ்வளவு பத் படித்தோமே வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படித்தோம் உட்காந்து சரி ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு முக்தியை கொடுத்துடுமான்னா அது சந்தேகமா இருக்கு போல் இருக்கே ஏன்னா இப்ப வேதங்கள்லாம் இருக்கு ஒரு இடத்துல ஒரு தேவத்தைய கொண்டாடுறது மற்றொரு இடத்துல இன்னொரு தேவத்தையை கொண்டாடுறது ஆக வேதத்துக்கே தான் யார கொண்டாடி இருக்கேனுங்கிறது தெரியல போல் இருக்கே அதனால இத படிச்சிருந்ததுனால நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிடவே முடியாது அதனால என்ன பண்ணலாம் இப்போ கோயில் மணவாள மாமுனி கார்முகிலை பெத்தனன் கடைசியில எல்லாருக்கும் என்ன வேணும்னா இங்கடியேன் அடியேன் இனிமேல் பிறவாமலுக்கு இனிமேல் பிறக்கவே கூடாது இனிமேல் பிறவாமல்னால் நேராக மோட்சத்துக்கு போயிட வேண்டியது தான் அங்கே போயிட்டாதான் இனிமேல் பிறக்கவே முடியாது திரும்ப வரவே முடியாது அதனாலே மோட்சத்தை பிற வேணும் அப்படின்னா வேற என்ன பண்ணுறது நம்ம இப்போ வேதங்கள்லாம் படித்தாச்சு இதை படிச்சிருந்தனால நமக்கு முக்தி கிடைச்சிடும்ங்கிறதுல நிச்சயம் இல்லைங்கும்போது ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை போய் சரணமாக பத்துவதை காட்டிலும் நமக்கு மற்றொரு புகழே கிடையாது அதனால தான் மனபாளம முனி கார் முகிலை பெத்தனன் மணவாள மாமணிகளாகிற கருமேகம் அந்த மேகத்தை சரணமாக பத்தி கொண்டேன் ஏன் மணவாள மாவுனிகளை கருமேகம்னு தெரிவிக்கிறார் ஒரு மேகமானது கருப்பாக மேலே சேர்ந்து நொடுத்துனா கொஞ்ச நேரத்தில் மழை வெஞ்சிடும் நான் தெரியறது தோல்யோ அப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறது அந்த மழை பெய்ததேயானால் நமக்கு எல்லா தாபங்களும் தீர்ந்து போகின்றனவே அது மாதிரி சுவாமி மணவாள மாமுனிகளை சேவித்து கொண்டவாறே நம்மளுடைய சம்சார தாபங்கள் எல்லாம் தொலைந்து போகின்றன மத்தொன்னை இந்த மனவாளமாமுனிகள் யார் ராமானுஷருடைய அவதாரமோ லயோ காரே கருணை ராமானுஷா திருவரங்க தகுதனார் தெரிவிக்கிறாரே ராமானுஷன் தாதி அப்ப காரே கருணை அவரும் ஒத்த கருணைய உடையவர் இவரும் மேகத்தவுத்த கருணையுடையவர் ரெண்டு பேரும் ஒருத்தர்னா அதனாலே கார்முகிலே பெத்தனன் மணவாளுனி கார்முகிலே பெத்தனன் அவரையே சரணமாக பத்துகிறேன்னு காரணத்தை சொல்லுகிறார் இங்கடியேன் அடியேன் இனிமேல் பிறவாமலுக்கே இந்த இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவியான் வேண்டேன் இனிமே இங்க பிறவியா வேண்டாம் ஏதோ திரு பெரிய கோயிலே இருக்கிறேன் திருவரங்கத்திலேயே இருக்கிறேன்னு சந்தோஷமா இருக்கு பெரிய பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வேற அண்ணன்னு சொல்லி அண்ணன் அண்ணன்னு நன்னா போட்டு குழாவிட்டு இருக்கார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த சம்சார மண்டலத்துல நித்தியமும் கைங்கரியமாவே போயின்னு இருக்குமாண்ணா அது மாதிரிலாம் ஒன்றும் போறாப்புல தெரியலையே எத்தனையோ நமக்கு துக்கங்கள்லாம் ஏற்படுது நித்திய கைங்கரியம் எம்பெருமானுக்கு அப்படின்னு பார்க்குறோமே ஆனால் இந்த சம்சார மண்டலத்தில் எங்கேயுமே கிடையாது இல்லையோ அதனாலே அதற்கு யார் சரணமாக பத்தலாம் நித்திய கைங்கரியம் சித்திக்க வேணும் எம்பெருமானிடத்திலே நித்தியமும் அவனுடைய முகம் பார்த்து கொண்டே இருக்க வேணுமேயானால் அதுக்கு நாம் சரணமாக பத்த வேண்டியது ஒரு ஆச்சாரியனத்தான் வேதம் எத்தனையோ சொல்லியிருக்கு பாயங்கள்லாம் சொல்லியிருக்கு கர்மயோகம் பண்ணு எம்பெருமான் அடைந்து விடலாம் ஞான யோகத்தை பண்ணு எம்பெருமானம் அடைந்து விடலாம் பக்தி யோகத்தை பண்ணு எம்பெருமானம் அடைந்து விடலாம் எல்லாம் சொல்லு வேதம் ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேணும் புலலோகாச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷண திவ்யசாஸ்திரத்திலே தெரிவிக்கிறார் பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி பிரபத்தியில் அசக்தனுக்கு இது பக்தினா அது ஏதோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு நாளுக்கு அரை மணிக்காலம் திருவாராதனம் பண்ணிட்டா பக்தி ஒரு ஒரு மணி காலம் உபன்யாசம் கேட்டுட்டா பக்தி ஒரு ஒரு மணி காலம் திருப்பாவ சரிச்சா பக்தி இதெல்லாம் நம்ம ஏதோ பக்தி நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா பக்திங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது இந்த ஒரு மணி காலமோ ரெண்டு மணி காலமோ இதுக்காக அலாட் பண்ணி நாம் பண்றது பேர் பக்தியே கிடையாது பக்திங்கிறது இடவிடாம சிந்திக்கணும் எபெருமான தைலதாரைய போல சிந்திக்க வேணும் என்று புராணங்கள்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஒரு தைலம் இருக்கு எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயை அப்படி கொட்டுறோம்னா அது அங்கங்க செதராம அப்படியே வரிசையா தனியா கொட்டும் தெரியுமா அது மாதிரி எம்பெருமான சிந்திக்க வேணும் இதை ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு ஜலத்தை கொட்டு போது கூட அங்கங்க செதுரும் டப்பு 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 டப்புன்னு செதரும் ஆனா அந்த தைலம்னுங்கிறது அப்படியே வரிசையா எங்கேயுமே சதறாம நன்னா கொட்டுமோ இல்லையோ அது மாதிரி இட விடாமல் எம்பெருமான சிந்தித்துக் கொண்டே இருக்க வேணும் இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திக்கணும் ஏழு நாள் சிந்திக்கணும் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் சிந்திக்கணும் காலத்தத்துவம் இருக்கிற வரைக்கும் சிந்திக்கணும் அப்ப நிச்சயம் நம்மளால பக்தி பண்ண முடியாது சுவாமி அதனால என்ன பண்ணலாம் பிரபத்தி பண்ணு பிரபத்தினா சரணாகதி ஒரு தடவை பண்ணாலே போறோம் நமக்கு பலனை கொடுத்துடும் ஆனால் பிரபத்தி பண்ணுகிற போதும் அது பிரபத்தி பண்ணின கையோட நமக்கு மோட்சத்தை கொடுத்துடுமான்னா கொஞ்ச நாள் இங்க வச்சுட்டு தானே அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போறோம் கடைசியா எப்படியும் மோட்சத்துக்கு போயிட போறோம் ஆனா இத்தனை நடுவுல இருக்கிறனால சமாளிச்சாகணுமே மத்தொண்ணு நாம போய் எம்பெருமான் திருவடிகளை பத்தினால் முதலிலே அவன் கண்ணிலே படுவதென்ன நாம் பண்ணின பாபங்கள் நீ இத்தனாவது ஜா நீ நேத்துக்கு இந்த பாபம் பண்ணன்னு பெருமாள் கேட்க மாட்டார் இந்த ஜென்மத்துல நீ இந்த பாகவதபஜாரப்பட்டியே இந்த ஜென்மத்துல நீ இப்படி ஒரு ஆ ஆச்சாரிய அபஜாரப்பட்டியே இந்த ஜென்மத்துல நீ என்னையவே திருட்டினியே இதெல்லாம் அவர் கேட்பார் அதனால பிரபத்தியும் நமக்கு நல்லா பலனை கொடுக்குமானுங்கிறது ஒரு சந்தேகம்தான் அதனாலே பிரபத்தியில் அசக்தனுக்கு இது ஒண்ணுமே பண்ண மாட்டான் ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை போய் சரணம்னு பத்தி கொண்டோமே யானால் அந்த ஆச்சாரியனை பார்த்து நமக்கு எம்பெருமான் அனுகிரகத்தை பண்ணுகிறானே பார்க்கிறார் கோயில் கந்தாடை அண்ணன் இப்ப நாம் பண்ணுவதெல்லாம் மோட்சத்தை கொடுத்துடும் சந்தேகத்துக்குரியது தான் மணவாள மாமணிகள் திருவடிகளே சரணம்னு அவர் திருவடிகள்ல போய் உழுந்துடும் அவர் திருவடிகளிலே போய் சரணமாக பத்தினால் அந்த எம்பெருமான் நமக்கு கருணைய பண்ணுவன் அதனாலே மணவாளவாமணி கார்முகரை பெத்தனன் இங்கடியேன் அடியேன் இனிமேல் பிறவாமலுக்கு ஏன்னா நம்ம இனிமேல் பிறக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா அது எம்பெருமான் கையில தான் இருக்கிறது எம்பெருமான் நமக்கு கிருபை செய்ய வேணுமே ஆனால் மணவாள வாமணிகள் திருவடிகளே சரணம் இருந்தால்தான் அதனாலே மணவாள வாமணிகள் திருவடிகளை சரணமாக பத்தினேன் அப்படி பற்றுவதற்கு காரணம் என்ன இனிமேல் பிறவாமை அப்படிங்கறதான் இந்த இரண்டாவது பாசுரத்திலே கோயில் கந்தாடை அண்ணன் அருளி செய்கிறார் பத்தினன் செம்மை திருவாய்மொழி பிள்ளை பாதங்களே உத்தனன் செம்மறை உள்ளதெல்லாம் இவை உண்மையன்னே கத்தனன் கோயில் மணவாளமாமணி கார்புகளே பெத்தனன் இங்கடியேன் இனிமேல் பிறவாமலுக்கே என் அருள்ச்சுகிறார் தொடர்ந்து மூன்றாவது பாசுரத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அண்ணன் திருவடிகளே சரணம்